வணக்கம். கரொலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகள் 10 லட்சம் வாக்குகளை கடந்து அனுர முன்னிலையில். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்பார் தேசிய மக்கள் சக்தி. ரணில் தலைமையில் இன்று காலையில் முக்கிய கலந்துரையாடல். ஊரடங்கு சட்டம் கலகத்தை விளைவிப்பதற்கான முயற்சி யோசப் ஸ்டாலின். வைரலாகும் அனுரகுமார திசாநாயக்கவின் முகநூல் பதிவு. நாட்டை விட்டு வெளிநாடு பறந்த நாமல் ராஜபக்சவின் மனைவி. இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்லும் முயற்சிகளில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். அனுரவுக்கு அலிசப்ரி வாழ்த்து. தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் 2024 தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் நாடளாவிய ரீதியில் இதுவரையில் வெளியாகியுள்ள தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க 13,19,133 வாக்குகளையும், சஜித் பிரேமதாச 8,47,694 வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்க 4,61,887 வாக்குகளையும், அரியநேந்திரன் 1,06,975 வாக்குகளையும், நாமல் ராஜபக்ச 79,694 வாக்குகளையும், ஏனையவர்கள் 1,78,401 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அடுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்பது தெளிவாகியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்கு எண்ணும் நிலையங்களில் உள்ள தமது பிரதிநிதிகள் இது தொடர்பிலான தகவல்களை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பாரிய அளவு வாக்கு வித்தியாசத்தில் தமது கட்சி வெற்றியீட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவது இடத்தை பெறும் வேட்பாளரினால் அனுரவின் வாக்கு எண்ணிக்கையை பிடிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரபூர்வமாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டியதாக அறிவிக்கப்பட்டவுடன் அனுரகுமார பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என அவர் தெரிவித்துள்ளார். சில வேளையில் இன்று மாலையே அனுர ஜனாதிபதியாக பதவி ஏற்பார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இன்று காலையில் கொழும்பில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளதாக கொழும்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் பிரகாரம் ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகி செல்ல முன்பதாக ரணில் விக்ரமசிங்கே தலைமையேற்கும் கடைசி கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் அரசியல் மாற்றத்தை சுமூகமான முறையில் கையளிப்பதில் நாட்டம் கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை வரையிலான தேர்தல் முடிவுகளை பொறுத்து ஜனாதிபதி பதவியிலிருந்து பதவி விலகல் செய்துவிட்டு ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்தும் வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னோடியாக தற்போதைக்கு அவர் தனது தனிப்பட்ட பணியாள் தொகுதியினரை கலைக்கும் தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அனாவசியமான முறையில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாட்டில் அமைதியான முறையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் தேவையின்றி ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றதாக 3 தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வித வன்முறைகளும் இடம்பெறாத நிலையில் தேவையின்றி ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி கலகத்தை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாக ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதி பெற்றுக்கொள்ளாது இவ்வாறு ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமை கலகத்தை விளைவிப்பதற்கான முயற்சி என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆளுநர் மஹிந்த தேசப்பிரிய குற்றம் சுமத்தியுள்ளார். இன்றைய தினம் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் வெளியான தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க முன்னதாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றினை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் அவர்கள் எங்களை புதைக்க முயற்சித்தார்கள், நாங்கள் விதைகள் என்று அவர்களுக்கு தெரியாது என பதிவிட்டுள்ளார். இந்த முகநூல் பதிவினை அனுரகுமாரவின் ஆதரவாளர்கள் தற்போது அதிகம் பகிர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் மனைவி இலங்கையை விட்டு அதிகாலை வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்றைய தினம் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாலை 3:30 லிமினி வினோயா வீரசிங்க மற்றும் அவரது தந்தை சட்டத்தரணி திலகஸ்ரீ வீரசிங்க ஆகியோர் எல் எமிரேட்ஸ் விமானம் மூலம் துபாய்க்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக நேற்று முன்தினம் நாமல் லிமினி தம்பதியின் 2 குழந்தைகள், லிமினியின் தாயார் மற்றும் பணிப்பெண் ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தனர். மேலும் முன்னாள் அமைச்சர் சுசந்த புஞ்சநிலமேவும் நேற்றைய தினம் தனது குடும்பத்தினர் சகிதம் இந்தியாவின் சென்னை நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசநாயக்கவிற்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை முழுமையாக மதிக்கிறேன் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசநாயக்க பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் அவருக்கு பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அனுரகுமார திசநாயக்கவிற்கு வாழ்த்து தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றினை இட்டுள்ளார். குறித்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, நீண்ட மற்றும் கடினமான பிரச்சாரத்திற்கு பின்னர் தேர்தல் முடிவுகள் இப்போது தெளிவாகியுள்ளன. நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த போதிலும் இலங்கை மக்கள் தமது முடிவை எடுத்துள்ளனர். மேலும் அனுரகுமார திசநாயக்கவுக்கான அவர்களின் ஆணையை நான் முழுமையாக மதிக்கிறேன். ஜனநாயகத்திற்கு மக்களின் விருப்பத்திற்கு மதிப்பளிப்பது முக்கியம். நான் அதை தயக்கமின்றி செய்கிறேன். திசநாயக்க மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டை வழிநடத்துவது எளிதான காரியம் அல்ல. அவர்களின் தலைமை இலங்கைக்கு மிகவும் ஆழமாக தகுதியான அமைதி, செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன். அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மகத்தானவை. கடந்த காலத்தின் படிப்பினைகளை, தங்களுக்கு முன் அதிகாரத்தில் இருந்தவர்களின் வெற்றி தோல்விகள் இரண்டையும் அவர்கள் பிரதிபலிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். உண்மையான சவால் தேர்தலில் வெற்றி பெறுவது அல்ல, புத்திசாலித்தனமாக ஆட்சி செய்வதும் மக்களின் சேவைகளுக்கு உண்மையாக இருப்பதும் தான் என்பதை வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. கடந்த காலங்களில் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை கண்டுகொள்ளாமல் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை தவறவிட்டனர். திரு அனுரகுமார திசநாயக்கவும் அவரது குழுவினரும் இந்த கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு வெளிப்படைத்தன்மை, ஒருமைப்பாடு மற்றும் நாட்டின் நீண்டகால நன்மைக்காக அர்ப்பணிப்புடன் வழிநடத்துவார்கள் என்று நம்புகிறேன். திரு திசநாயக்கம் மற்றும் அவரது குழுவினர் இலங்கையை முன்னோக்கி இட்டு செல்லும் முயற்சிகளில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகள் 10 லட்சம் வாக்குகளை கடந்து அனுர முன்னிலையில். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்பார் தேசிய மக்கள் சக்தி. ரணில் தலைமையில் இன்று காலையில் முக்கிய கலந்துரையாடல். ஊரடங்கு சட்டம் கலகத்தை விளைவிப்பதற்கான முயற்சி யோசப் ஸ்டாலின். வைரலாகும் அனுரகுமார திசநாயக்கவின் முகநூல் பதிவு. நாட்டை விட்டு வெளிநாடு பறந்த நாமல் ராஜபக்சவின் மனைவி. இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்லும் முயற்சிகளில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். அனுரவுக்கு அலி சப்ரி வாழ்த்து. முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.